ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து நம்ம அந்த கேமில் வந்து வேணால் சென்சிட்டி செட்டிங்ஸு, அப்புறம் வந்து நான் ஃபயர் பட்டன் சைஸு இது மட்டும் கரெக்டாக வச்சா மட்டும் போதும் ஹெட்ஷாட்டே ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிருக்கோம். ஆனால் அதான் வந்து கிடையாது. சரிங்களா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் அந்த ஃபோன் செட்டிங்ஸு கரெக்டாக வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்படின்னா தான் ஹெட்ஷாட்டே இது மாதிரி பியூராக வந்து அடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து வேணால் நான் வந்து ஃபோன் செட்டிங்ஸே கிளியராக சொல்லிவிட்டேன். சரிங்களா, நீங்கள் 2GB ரேமாக இருந்தாலும் சரி, 12GB ரேமாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா ரேமுக்குமே ஒர்க் ஆகிற மாதிரி இந்த வீடியோக்குள்ளே செட்டிங்ஸே கிளியராக வந்துருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோனுக்கான செட்டிங்ஸே பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரோ போகிற கேப்பில் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே வந்துங்க. ஸோ இப்போ வாங்க அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து கிளியராக வந்து பார்த்துருவோம். ஸோ இன்ட்ரோ போட்டு அப்படியே அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரோ போடுங்க. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கூட வந்தாச்சு. இப்போ அந்த மொபைல் செட்டிங்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரிங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு மொபைல் செட்டிங்ஸ் என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, வந்து உங்கள் ஃபோனில் அந்த டிஃபால்ட்டாக வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பானுங்க, அந்த செட்டிங்ஸில் வந்து போய்க்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு செட்டிங்ஸு எல்லா ஃபோன்லேயும் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒவ்வொரு ஃபோனில் மேலேயே வந்து டாப்லேயே வந்து கொடுத்துருப்பானுங்க, ஒவ்வொரு ஃபோனில் கீழே வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ அந்த தேடி வந்து எடுத்துக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா இங்கே இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டச் அண்ட் ஹோல்டு டிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் வந்திருக்கா. இந்த செட்டிங்ஸை எல்லோரும் ஃபோன்லேயே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியமில் அப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து வெரி ஷார்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னு வந்ததுன்னா, நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணும்போது அதோட ரியாக்ஷன் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. சரிங்களா, நீங்கள் டச் பண்ணும்போது டக்குன்னு வந்து திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸை, இந்த செட்டிங்ஸை யார் ஃபோன்லேயாச்சும் மீடியமில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெரி ஷார்ட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ். சரிங்களா, ஸோ அடுத்து இந்த செட்டிங்ஸை வச்சுட்டு வெளியே போனீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸுக்கு கீழே இன்னொரு செட்டிங்ஸ் வந்துருக்கும், டேப் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செட்டிங்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா இது 0.2 seconds எனக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ உங்கள் ஃபோனில் எவ்வளோ வந்து கொடுத்துருக்கானுங்களோ தெரியாது. ஸோ அந்த எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அதை 0.1 seconds வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சசிபிலிட்டி பொறுத்தவரை இந்த ரெண்டு செட்டிங்ஸை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்த செட்டிங்ஸ் என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் அந்த புதுசாக வந்துருப்பீங்க, அவங்களும் வந்துனா கீழே போயிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வரணும் எழுதி வச்சிருப்பானுங்க. அதை டிங்னு தட்டி விட்டு ரெட் கலரில் இருக்கிறத அதை வந்து ஒயிட் கலரில் வந்து மாற்றி விட்ருங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ திருப்பி வந்து அப்படியே அந்த செட்டிங்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் வந்து வந்துக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நான் சொல்கிற மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட் ஸ்பீடு தான். சரிங்களா, ஸோ அந்த எல்லா வீடியோலையும் நான் வந்து சொன்னதான். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செட்டிங்ஸு. ஸோ பாயிண்ட் ஸ்பீடு டைப் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு லைனு, இதாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்பீடு. அது கீழே இருக்க லைனை தயவு செய்து தொட்டுறாதீங்க, அதுக்கும் ஹெட்சாட்டுக்கு சம்மந்தமே இல்லை. சரிங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் ஹெட்சாட்டுக்கு சம்மந்தம் இல்லை, ஃபஸ்ட்டாக இருக்க லைனை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுவரையும் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2GB 12GB வரையும் எல்லா ஃபோனும் கண்டிப்பாக வந்து வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே சொல்ல போகிற செட்டிங்ஸு, நீங்கள் 6GB மேலே ஃபோன் வந்து வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இதுக்கு மேலே சொல்ல போகிற செட்டிங்ஸை பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே சொல்ல போகிற செட்டிங்ஸை அந்த 2GB 3GB 4GB ரேமில் நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனு ரீஸ்டார்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே சொல்ல போகிற செட்டிங்ஸை நீங்கள் லோ டேவிஸில் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் ஒரு 6GB மேலே ரேம் உள்ள பிளேஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பில்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ இதான் வந்து பில்டு நம்பர். இதை ஒரு 3 times கண்டினியூவாக அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிபிஐ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் யாராச்சும் அந்த டிபிஐ வந்து வைக்க விருப்பம் இருந்தால் வைங்க. சரிங்களா, ஸோ வந்து நானே இப்போயே வந்து முன்னாடியே வார்னிங் வந்து கொடுத்துறேன், டிபிஐ செட்டிங்ஸு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா வந்து பியூராக ஏக்கர் மாதிரி ஹெட்சாட் வந்து போகும், போக போக ஹெட்சாட் வந்து விழுகாது, ஃபோனு வந்து போயிடும். சரிங்களா, ஸோ வந்து நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த செட்டிங்ஸை ஹெட்சாட் வந்து விழுகிற செட்டிங்ஸ் தான் ஸோ ஃபோன் செட்டிங்ஸு. அதனாலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் நான் வந்து சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ வந்து கொஞ்சம் வந்து மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த வைக்க விருப்பம் இருந்தால் வைங்க, இல்லாட்டி வந்து வேணாம். ஸோ நீங்கள் யாராச்சும் டிபிஐ வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதோட நம்பர் வந்து கரெக்டாக 501 இல்லாட்டி வந்து 503 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஹெட்சாட்டே தரமாக வந்து விழுகுது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து சொல்லிடுறேன், நீங்கள் டிபிஐ வைக்காமல் இருக்கிறதா வந்து நல்லது. சப்போஸ் ஒரு ரூம் மேட்ச்சு அப்புறம் வந்துனா ஒரு அர்ஜென்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது எவனாச்சும் அந்த வம்புழுப்பான் அப்போ வந்து நம்ம வந்து ஹெட்சாட் வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மட்டும் இது மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க. எல்லா டைம்லேயும் இந்த செட்டிங்ஸ் வந்து வைக்காதீங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோன்றாலதாங்க, இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பண்ணி விட்ருங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை, டேக் கேர், பீ சேஃப் கைஸ். ஸோ லைக் கைஸ்.